இந்த குழுல இணைந்திருக்கக்கூடியவங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து புதுசு எனக்கு. நீங்க அந்த மாதிரி ஒண்ணு கட்டுறாங்கிறது கூட தெரியாது. ஒரு பேசிக் எலிமெண்டரி க்வெஸ்சன் ஒண்ணு இருக்கு. அந்த வளைச்சு கட்டுறதுங்கிறது அந்த பிரான்ச் வந்து அந்த மண்ணுக்குள்ள போகணுமா, அந்த கவர்க்குள்ள, இல்ல வெயிட்டுக்காக தான் கட்டுறோமா? அது ஒரு க்வெஸ்சன். அப்புறம் செகண்ட் திங் வந்து அணில் இல்ல குரங்குகளுக்கு நம்ம எப்படி அதை பாதுகாத்துட்டு இருக்கு? இது ரெண்டு தான். சொல்றீங்களா தம்பி? நான் சொல்லவா? நீங்க சொல்லுங்கய்யா, உங்களுக்கு தெரிய சொல்லுங்கய்யா. இல்ல இல்ல, நீங்க சொன்னா நல்லா இருக்கும் தம்பி. சொல்லுங்க தம்பி, நீங்க சொல்றேன். போத்துக்களை வளைச்சு விட்டோடனே அந்த மண்ணுல வந்து திரும்பி முளையாது ஐயா. அந்த போத்துக்களை வந்து நம்ம வளைச்சு விட்டோடனே வேர் வந்து நம்ம அறுக்காத வரைக்கும் மண்ணு வந்து அது போய் ஜாயின்ட் ஆகி வேர் விடாது ஐயா. அதனால அந்த வேர் விட சந்தேகம் வந்து உங்களுக்கு வரவேணா. நம்ம வளைச்சு கட்டுறதே வந்து அந்த போத்துக்களை வளைஞ்சு கீழே பாக்கணும், அவ்வளவுதான். அந்த பெண்டிங் ஃபுல்லா பரு வைக்கணும், அதனாலதான் வளைச்சு கட்டுறோம். இந்த போத்துக்கள் மண்ணு படும் போது அங்க வந்து வேர் வைக்காது ஐயா. அது வந்து ஏன்னா வேர் பகுதி செடிக்கு ஒரு வேர் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்னு ஒரு வேர் அந்த உருவாது ஐயா, ஆகாது. அப்புறம் அணில் சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா, காய் வந்து சின்ன சின்ன கவர் எல்லாம் வைக்கிறாங்க ஐயா. அதாவது இந்த வளைச்சு கட்டுற மெத்தட் எல்லாம் வந்து அணில் தொழில் எல்லாம் வராது ஐயா. ஏன்னா நம்ம வந்து ஒரு கயிறு இருக்குல்ல, தென்னை நார் கயிறுல வந்து நாட்டு பட்டாசு இருக்குங்க ஐயா. அந்த பட்டாசு வந்து ஒரு அரை அடிக்கு ஒரு பட்டாசு நம்ம கட்டிட்டா போதும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பட்டாசு மட்டும் வச்சு பொருத்தி விட்டா போதும். அது வெடிக்கிற சவுண்ட்லயே வந்து அணில அவனும் வராது. மற்றபடி நம்ம அணில் வருதுன்னா நம்ம வந்து நம்ம நிலத்துல வந்து தேக்க மரம் இருக்காரு பாக்கணும், இல்ல தென்னை மரம் இருக்கா பாக்கணும். அது அணில் பூண்டுவோ மற்றபடி எதா இருந்தா நம்ம வந்து அதை அப்புறம் படித்தா போதும். அந்த நேரத்துல வந்து அணில் வராம இருக்கும், பாத்துக்கலாம் ஐயா. மேடம், அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, இப்ப அந்த போத்து அப்படிங்கிற கிளை அவர் வளைக்கிறார். அந்த கிளையோட நடுப்பகுதியில ஒரு கயிறு கட்டி அந்த பேகை தொங்க விடுறாங்க. அது அப்படியே வளைஞ்சு நிக்கும். அவ்வளவுதான், அவ்வளவுதான் மேடம். பொதுவா இந்த கொய்யாவ வளர்ப்புல ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த பழையி அப்படிங்கிற அந்த பூச்சிகளை நிறுத்துறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து மாத வருடத்தோட எல்லா மாதங்கள்லயும் நம்ம கவனம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்க. முக்கியமா வந்து இந்த மலையடிவார மாவட்டங்கள், செம்மண் சரளை உள்ள மாவட்டங்கள், பக்கத்துல வேலி அல்லது வந்து ஓடை இருக்கக்கூடிய பகுதி, இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து என்ன செய்யணும்னா, அவர் தம்பி சொன்ன மாதிரி அந்த கருவாட்டு பொறி இருக்கு பாத்தீங்களா, அதை கண்டிப்பா கட்டி தொங்க விடணும். இப்ப அவரோட இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கடலூர், நிறைய தண்ணீர் வசதி, பொதுவான வெயிலோட அளவு சற்று குறைவா, நம்மளை விட கவர் சற்று குறைவா இருக்கக்கூடிய பகுதி. ஆனா இதே இது வந்து பாத்தீங்கன்னா செம்மண் இடங்கள்ல இந்த கருவாட்டு பொறி கட்டும் போது அதுல இன்னும் அதிகமா நமக்கு ஒரு வாடை வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு அரை டம்ளர் அரிசி வடிகட்டின கஞ்சி இருக்கு பாத்தீங்களா, அதை கொஞ்சம் ஊத்தி விடலாம் அந்த பாட்டில்ல. அப்ப என்ன நடக்கும்னா, இன்னும் கொஞ்சம் அந்த நாரக்கூடிய அளவு அதிகமாகும், ரொம்ப தூரத்துக்கு அது நாரும். அப்படிங்கிறப்ப இந்த பூச்சிகள் வந்து அந்த பாத்திரத்துக்குள்ள உழுகிற அந்த செயல்பாடை இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம், சரிங்களா? அது செம்மண் சரளை உள்ள பகுதியில மணல் காடுல உள்ளவங்க அந்த மாதிரி பண்ணலாங்க. அடுத்து வந்து தம்பி சொன்னதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, வளைச்சு கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா களை கட்டுப்படுதுன்னு சொல்றாரு. சப்போஸ் நீங்க வளைச்சு கட்டல, இதுவரை கட்டல, நீங்க கவாத்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, என்ன பொறுத்தளவுல சூழ்நிலை பொறுத்து உழவு பண்ணிடணுங்க. அந்த உழவு பண்றது வருடத்திற்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ மூன்று முறையோ மண்ணை கிளறி விட்டு களைகள் இல்லாம பாத்துக்கணும். முக்கியமா உயரமான களைகள் எல்லாம் பாத்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப இதுல வந்து இன்னும் ஒரு சின்ன தொழில்நுட்பம் என்ன சொன்னாரு ஒரு விவசாயி அப்படின்னா, இப்ப ஒரு வாளி இருக்கு பாத்தீங்களா, நம்ம அந்த துணி எல்லாம் போட்டு வைக்கக்கூடிய வாளி இருக்கு பாத்தீங்களா, மூடி உள்ள ஒரு வாளி,
அந்த வாளியில பக்கவாட்டு பகுதியில ஒரு சதுரமா ஒரு ஓட்ட போடுறாரு அந்த பூச்சி உள்ள வர்றதுக்காக. ஓட்ட போட்டு நம்ம பிளைவுட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம அந்த வீடுகளுக்கு நம்ம கதவுகளுக்கு பயன்படுத்துற பிளைவுட் இருக்கு இல்லைங்களா, அதோட அந்த கட் அந்த ஆசாரி வேலை செய்யறப்ப கட் பண்ணி போறக்கூடிய பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போட்டுறாங்க. போட்டுட்டு ஒரு கொஞ்சம் ஒரு மூடி அளவுக்கு மெட்டாரைசியம் உள்ள ஊத்திடுறது. மெட்டாரைசியம் உள்ள ஊத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா அதோட வாடை வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. கருவாடு நம்ம பண்ணிடலாம், இருந்தாலும் பிளைவுட் யாருக்காவது வாய்ப்பு இருந்ததுன்னா அதை செஞ்சு பாருங்க, அந்த தொழில்நுட்பம் நல்லா இருக்கு. இது ரெண்டாவது. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த எங்கெல்லாம் வந்து பழம் பழுத்து அல்லது அழுகி அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையோட கீழே உளுந்தா நம்ம தோட்டத்துக்கு போறப்பெல்லாம் சிரமம் பார்க்காம அதை எடுத்து பைக்குள்ள போட்டு வந்துடணுங்க, ரைட்டுங்களா? அதாவது அழுகல் வாடை வரக்கூடிய இலைகளோ அல்லது கிளைகளோ அல்லது பழமோ அந்த நிலத்துல விழுந்திருக்க கூடாது. அப்படி இருந்ததுன்னா அதோட அழுகல் வாடைக்கே பூச்சிகள் நிறைய வருது, அதை கொஞ்சம் எடுத்துடணும். கொய்யா விவசாயம்னு இல்லைங்க, எந்த ஒரு தோட்டக்கலை விவசாயம்னாலும் கீழே தர வந்து அழுகின பொருள்கள் இருக்கக்கூடாது. அல்லது ஒரு என்னால எடுக்க முடியலைங்க, ஆள் கிடைக்கலைங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வைங்க, வாய்ப்பு கிடைச்சா என்ன செய்யலாம்னா, இந்த வேஸ்ட் டீகம்போசர் அப்படிங்கிற பொருளை ஒரு தடவை வாங்கி ஒரு 200 ட்ரம் இருந்தேன்னா அதுல போட்டு வச்சுக்கிட்டோம்னா அதை நம்ம 5 லிட்டருக்கு 5 லிட்டரு கலந்து தரைப்பகுதியில தெளிச்சிட்டு போயிடணும் தரையில. அப்ப ரெண்டு காரியம் நடக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, காய்ந்த கீழே விழுந்த சருகுகள் இருந்துச்சுன்னா அது சீக்கிரம் மக்கிறதுக்கும் அதன் மூலமா அழுகின வாடை வந்து பூச்சிகள் வராம இருக்கிறதுக்கும் பெரிய வாய்ப்பா இருக்கும். இது எங்கெல்லாம் வந்து நம்மளால லேபர் பிரச்சனை இருக்குதோ, வேலையாள் பிரச்சனை இருக்கோ, அந்த இடத்துல எல்லாம் இந்த தொழில்நுட்பத்தை, வேஸ்ட் டீகம்போசர தரையில அடிச்சு விடுற தொழில்நுட்பத்தை நம்ம தயவுசெய்து பயன்படுத்தலாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இந்த பழையால தான் நம்ம ரொம்ப பாதிக்கப்படுறோம், சரிங்களா? அதற்கான கண்டிப்பா இதை கட்டுறது முக்கியம். ரெண்டாவது, தம்பி சொன்னதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மூலிகை பூச்சி விரட்டி. அது அவர் கம்மியான விலையில, அவர் என்ன சொல்றாரு, 18 இலை சொல்றாரு, உங்களுக்கு 5 இலை தான் கிடைக்குது அப்படின்னா 5, 18 தான் 18, 12 தான் 12. அவர் என்ன சொல்றாரு, ட்ரம்முக்குள்ள முத இலைய போடுறாரு, மேல ஒரு தட்டை வச்சு ஏறி நிக்கிறாரு, அழுத்தி மேல ஒரு செங்கக்கலை தூக்கி வச்சிடுறாரு. வச்சுட்டு சமமான அளவுல ஒரு 20 லிட்டரோ 40 லிட்டரோ 60 லிட்டரோ எவ்வளவு இலை போட்டோமோ சமமான அளவுக்கு வெயிட்டுக்கு கோமியம் ஊத்திடுறாரு. அல்லது பாதி கோமியம் பாதி தண்ணி, எவ்வளவு கோமியம் கிடைக்குதோ அதை பொறுத்து. அப்படி அவர் பண்ணிடுறதுக்கு அப்புறம் இந்த திரவம் இருக்கு பாத்தீங்களா, அவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா 20 லிட்டர் 200 லிட்டர் அவர் தயார் பண்றாரு. ஒரு தடவை ஒரு ஏக்கருக்கு 10 லிட்டர் பயன்படுத்துறாரு, சலும்பு அடிக்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, 10 டேங்குக்கு தான் அடிக்கணுங்கிற இடத்துல அவர் 20 டேங்க் அடிக்கிறாரு. 20 டேங்குக்கு வெறும் 10 லிட்டர் தான் ஆகுது ஒரு தடவைக்கு. மாசம் அவரு ஒரு தடவை அடிக்கிறாரு. சரி, அவரு வந்து ரொம்ப நீண்ட காலமா சிறப்பா அவர் தோட்டத்தை வச்சிருக்காரு, அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் அப்படி பண்றாரு. நீங்க இப்படி கூட வைங்க, நம்ம மாசத்துக்கு 2 தடவை கூட அடிக்கிறோம், 15 நாளைக்கு 1 முறை அடிக்கிறோம், அப்படி கூட வச்சுக்கோங்க. 15 நாளைக்கு 1 முறை அடிச்சா கூட ஒரு மாசத்துக்கு 20 லிட்டர் தான் நமக்கு செலவு. அப்படின்னா நம்ம ஒரு தடவை தயாரிச்சு வச்சது 10 மாசத்துக்கு வரும். அதே மாதிரி அவரு இன்னொரு வார்த்தை பேசும்போது ஒண்ணு சொன்னாரு, அக்னி அஸ்திரம் தயாரிக்கக்கூடிய புகையிலைய நான் கொதிக்க வச்சு பயன்படுத்திக்குவேன், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசலை பயன்படுத்திக்குவேன், ரைட்டுங்களா? ஒரு அந்த அதோட வீரியத்தை கூட்டுறதுக்கு அதை பயன்படுத்திக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, குறைந்த செலவு. 35 ரூபாய்க்கு இன்னைக்கு விக்குதுங்க கொய்யா, எல்லா நேரம் 35 சொல்ல முடியாது, ஒரு நேரம் குறையும் ஒரு நேரம் கூடும். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு மற்ற செலவுலாம் இருக்கு. இப்போ நாங்க உழவு ஓட்டுங்கன்னு சொல்றோம், அதுக்கப்புறம் வந்து ஜீவாமிரதம் தயார் பண்ணுங்க, பஞ்சகாவியா பண்ணுங்கன்னா ஒன்னொன்றுக்கும் செலவாகும் இல்லைங்களா. அந்த செலவை மீறி நம்ம 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம செலவுகளை குறைக்க முடியுமோ, உதாரணத்துக்கு பூச்சி விரட்டி திரவங்கள் பண்றது, அதை குறைக்கணும். இன்னொன்று சொல்றேங்க, இந்த கூட்டத்தின் வாயிலா எல்லா விவசாயிகளுக்கு சொல்லிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இலைகள்லயும் ஒவ்வொரு சத்து இருக்குங்க, சிறப்பான சத்து இருக்கு. அது எந்த சத்து அப்படின்னாங்க, பேரூட்ட சத்து இல்லை, தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அது இல்லைங்க, நுண்ணூட்ட சத்து. உதாரணத்துக்கு இப்ப அவரு ஒரு முருங்கை இலைய நம்ம உள்ள போடுறோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து மணிச்சத்து இருக்கு. மணிச்சத்துங்கிறத விட அது அடுத்த முக்கியமானது
மெக்னீசியம்னு ஒரு சத்து வேணும், மேங்கனீஸ்னு ஒரு சத்து வேணும், அது ரெண்டும் அதுல இருக்குங்க. இப்ப எருக்கு எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அது மெக்னீசியம் மற்றும் போரான் அப்படிங்கிற ஒரு சத்து. ஆவார இலை நம்ம பயன்படுத்துறோம் அதுன்னா மணிச்சத்தும், அது கூட மாலிப்டினம்னு ஒரு சத்து இருக்குங்க, ரொம்ப முக்கியமான பூக்களுக்கு தேவைப்படக்கூடிய சத்து, அது ரெண்டும் இருக்கக்கூடிய ஒரு இலை. இது மாதிரி ஒவ்வொரு இலையா எடுத்தா அந்த ஒவ்வொரு இலையிலயும் நல்ல பலன்கள் இருக்குங்க. நான் நைட்டு கூட அந்த பதிவை போடுறேன் பாருங்க. இதெல்லாம் நமக்கு தேவை. இத வந்து நம்ம பூச்சி விரட்டி திரவமா மட்டும் பார்க்க கூடாது, அதுல இருந்து நமக்கு நிறைய பூ வரும், நிறைய வளர்ச்சி கிடைக்கும் குறைந்த செலவுல. இது மொத்தம் மூணாவது பாயிண்ட், பூச்சி விரட்டி திரவங்கள். நாலாவது, தம்பி என்ன சொன்னாரு, ஜீவாமிர்தம் கொடுக்கணும், மீனமில கொடுக்கணும், பஞ்சகாவியா கொடுக்கணும், தரையில கொடுக்கணும், நேர்ல கொடுக்கணும், வட்டத்துல ஊத்தி விடணும், வட்டமா ஊத்தி விடணும். அதான் அவர் சொல்றாரு. அப்படி செய்யும் போது, வட்டமா ஊத்தி விடும்போது அவருக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னா, அனைத்து கிளைகள்லையும் முழுமையான காய்கள், இளம் பச்சை நிற சிறப்பு காய்கள் கிடைக்குது. இப்ப இந்த காய்கள் அப்படிங்கிறப்ப, ஒரு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம குழுல கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அந்த காயில வந்து சிவப்பு சிவப்பு திட்டு திட்டா இருக்கிற மாதிரி ஒரு படம் போட்டிருந்தாரு, எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அந்த திட்டு அப்படிங்கிற அந்த அமைப்பு எல்லாம் ஏன் வரும் அப்படின்னா, முதல் எடுத்தா அந்த பூஞ்சை தொற்று, அதிகமான மழை, அதிகமான ஈரம், அதால பூஞ்சை தொற்று வரும். சூடமுன தரையில கொடுத்து மேல தெளிச்சுக்கிறோம், ஒண்ணு. ரெண்டாவது, பூச்சி விரட்டி திரவங்கள் இலை கரைசல் கொடுக்கறோம் அப்படின்னாலே அதுல இருந்து அந்த பூ பயிர்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் கிடைக்கிறப்ப அந்த சிவப்பு மாறிக்கும். ரெண்டாவது. மூன்றாவது, நீங்க அப்படியே இல்ல, நான் அதே பண்ணல, வேற ஏதோ திரவங்கள் கொடுக்குறேன், அப்புறம் நான் வந்து பஞ்சகாவியாவ தரையில கொடுத்து பஞ்சகாவியாவ தெளிக்கிறேன், ஈயம் கரைசல தரையில கொடுத்து ஈயம் கரைசல தெளிக்கிறேன் அப்படிங்கிறப்பையும் உங்களுக்கு வேணுங்கிற எல்லா சத்தும் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த ரெண்டு பழங்கள் தொட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த தொடக்கூடிய பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதி தொட்டுக்கிட்டு இருக்க இடத்த ஃபுல்லா சிவப்பாகும். அந்த ஒரு காரியத்தால நிறைய பேர் வந்து வியாபாரிகள் இது என்னங்க பழம் சிவப்பா இருக்கு, இது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குவாங்க. அந்த இடத்துக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய சத்துக்களை கொடுக்கறதுக்கு நம்மளுடைய இடுபொருள்கள் நல்லா பயன்படும். நான் திரு அதாவது தம்பி சொன்னதோட வேற ஆங்கிள் நான் சொல்றேங்க. அவரு வந்து சிறப்பா செஞ்சு இன்னைக்கு அவர் கொய்யா ஆறுமுகம்னு ஒரு பேர் எடுத்திருக்காரு அப்படின்னா, அதுக்கு அவர் பண்ண உழைப்போட அடிப்படை என்ன தெரியுங்களா, எல்லா இடுபொருளும் அவர் கையில வச்சிருந்தார். அந்த வருஷத்துக்கு வேணுங்கிற அல்லது ஆறு மாசத்துக்கு வேணுங்கிற பொருளை கையில வச்சிருக்காரு, வச்சுக்கிட்டு விவசாயம் பண்றாரு. அதே மாதிரி ஒரு பூச்சி விரட்டி திரவமா எதுவா இருக்கட்டும், அவர் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்றாரு. இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாங்க, ஒரு பிரச்சனை வந்தாதான் கேட்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு அந்த நுனி கொழுந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த கொழுந்து மட்டும் நிறைய பேருக்கு அப்படியே வாடி தொங்கும். அந்த இடத்த பிச்சு விட்டு பார்த்தா உள்ள ஒரு ஓட்டையோட ஒரு புழு இருக்கும். இந்த வேலையெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, முதல் இது ஏன் வரும் அப்படின்னா, ஒரு பூச்சி வந்து முட்டை போட்டு அதோட உள்ள போய் புழு இருக்கு அப்படின்னு சொன்னா, இதை வரவிடாம பண்ணணும்னா தம்பி சொன்ன மாதிரி முன்கூட்டியே கரைசல்கள் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தெளிக்கணும். இதான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். தயவு செய்து இந்த கூட்டத்தின் வாயிலா எல்லாருக்கும் நாங்க அந்த ஒரு விஷயம் தான் சொல்றோம், முன்கூட்டியே தயார் பண்ணி வைங்க. இப்ப நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சும்மா தானே இருப்போம், ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணோம்னா அக்னி அஸ்திரம் ஒரு 20 லிட்டர் தயார் பண்ணிடலாம். ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணோம்னா யார்ட்டையா சொல்லி விட்டு கூட, நம்ம தோட்டக்காரங்கள்ட்ட சொல்லி விட்டோம், நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லி விட்டோம், 10 இலைய சேகரிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கூட சேருங்க, ஒரு 5 போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அம்மி ஆட்டுக்கல்ல அரைச்சு கூட ஊத்தி விட்டுருங்க, ஆனா செய்யுங்க, கையில பொருள் இருக்கணும். மூன்றாவது அந்த இது வெள்ளை வேலைமரப்பட்டை கரைசல், வாய்ப்பு இருக்கவங்க தயார் பண்ணி வச்சுக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா செய்யணுங்க. அதே மாதிரி அழுகல் குணம், எங்கெல்லாம் வந்து கொய்யாவோட காம்பு தொடக்கூடிய இடத்துல வெள்ளையா வந்து இந்த இடத்துல அழுகல் வர்ற மாதிரி, சிவப்பு நிற அழுகல் வர்ற மாதிரி எங்க யாரா ஒருத்தரோட தோட்டத்துல ஒரு இடத்துல இருந்தா கூட போதும். இது என்ன அப்படின்னு சொன்னா, தன் மண்ணு வழியா பூஞ்சை தொற்று மரத்து வழியா போய் காய தடுக்கிறது, காய பாதிக்கிறது. இப்படி நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தலைப்பகுதி அழுகி போயிடும், அதே மாதிரி நுனிப்பகுதி காயோட கீழ்பகுதி அழுகிறோம். ரெண்டாவது என்ன காரணம் வச்சுக்கணும், இலைகள்ல எங்கேயாவது வட்ட வட்ட இலைகள்ல வட்ட வட்ட கருப்பு கருப்பா இருக்கா,
இந்த கருப்புங்கிற ஒரு கலரு நம்ம தோட்டத்துக்குள்ள இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும். இலையிலையோ கிளையிலையோ அது வந்து ஆந்த்ரனாக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அதிகமான பூஞ்சை தொற்று அது வரும். அந்த வர்றத நம்ம தடுக்கணும்னா ரெண்டு காரியம் தம்பி சொன்னதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொன்னாரு. அதாவது தேவையற்ற கிளைகளை நான் பிச்சு விட்டுருவேன், நிறைய சூரிய ஒளி உள்ள வரும். அவர் சொன்ன முக்கியமான பாயிண்ட், சூரிய ஒளி உள்ள வரும், காற்றோட்டம் இருக்கும். எல்லா விதமான தோட்டக்கலை பயிருக்காதாங்க, காற்றோட்டம் இருக்கணும். ஒரு கிளைக்கு இன்னொரு கிளைக்கு இடையில நல்ல சூரிய ஒளி இறங்கணும். அந்த மாதிரி இருந்துட்டாலே பலவிதமான தொல்லைகள் நம்மளை விட்டு நீங்கிரும். இந்த கவனம் மட்டும் வச்சுக்கோங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க தோட்டத்தை சுத்தி ஆமணக்கு பயிரிடுங்க, அஞ்சடிக்கு ஒரு ஆமணக்கு போடுங்க. தம்பி சொன்ன மாதிரி ஊடு பயிர் விவசாயம் பண்ணும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். களிமண் நிலமா இருக்கும் போது அந்த மரத்தை ஒட்டி நம்ம எதையும் வளர்க்கக்கூடாது. ரெண்டு மரத்துக்கு நடுவா இருக்கக்கூடிய இடத்துல எதை வேணாலும் வளர்க்கலாம். ரெண்டு மரத்தை தொட்ட மாதிரி இடத்துல நிறைய தண்ணி கொடுத்துட்டு இருக்க கூடாது, அழுகல் வந்துடும். அந்த கவனம் வச்சுக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஊடு பயிருக்கு அப்புறம் நான் வேலி பயிர் சொன்னேன், ஊடு பயிர் சொன்னேன், பாதுகாப்பு சொன்னேன். நல்ல இடுபொருள்கள் அப்படிங்கிறப்ப வருடத்திற்கு இரண்டு முறையாவது அல்லது மூன்று முறையாவது மக்குன தொழு உரத்தை சிரமம் பார்க்காம மண்ணை தோண்டி உள்ள போட்டு மூடி தண்ணி கொடுத்தணும். மட்கு பொருள் பூமியில இருந்தாதானுங்க நல்லது. நான் இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம குழு உறுப்பினர்களுக்கு சொல்றது, வேஸ்ட் டீகம்போசர் வாங்கி தனியா ஒரு 100 லிட்டரோ 200 லிட்டரோ ட்ரம் ஒன்று போட்டு அதுல வைங்க. நம்மகிட்ட விழக்கூடிய இந்த எல்லா விதமான இலைகள் மேலையும் தெளிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு மண்ணுக்கு மண்ணோட மக்கி உங்க சாணம் போட, அதாவது சாணம் போடுற எஃபெக்ட அந்த இலைகள் கொடுக்கும். அதே மாதிரி வருடத்திற்கு ஒரு முறையாவது ஆங்காங்கே கூட சணப்பு பயிரிட்டு, ஆங்காங்கே கூட சணப்பு பயிரிட்டு வளர்த்து 55 நாள் வேரோட புடிங்கி அந்த இடத்துல அப்படியே போட்டுருங்க. போட்டு காலில் கூட மீய்ச்சி விடுங்க ஈரம் இருக்கப்ப. எங்கெல்லாம் வந்து அதிகமான அமில காரநிலை கூட இருக்கோ 8.2க்கு மேல இருக்கோ அவங்கெல்லாம் தக்கை பூண்டு போடுங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம போட்டோ காட்டுறோம் இல்லைங்களா, விருதுநகர், காரியாபட்டி, சிவகங்கை, ராமநாதபுரம், காயே வரமாட்டேங்குதுங்க, பூ வரமாட்டேங்குது, அப்படி ஒரு கேள்வி கேட்குறோம்ல, இதை பிடுங்கி உள்ள போடுங்க. மண்ணோட உப்புத்தன்மையை மாத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினதுக்கு அப்புறம் கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும். கொய்யால இப்ப தம்பி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக அருமையான நல்ல செய்தி. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் கொய்யாவை பற்றி இன்னும் நிறைய சந்தேகங்கள் மற்றும் இயற்கை விவசாயத்தில் ஏற்படும் சந்தேகங்கள் வந்து ஐயா திரு பிடோரஜ் ஐயா வந்து மிக தெளிவாக வந்து விலகி கொண்டிருக்கிறார். இவரோட அடுத்தடுத்த பதிவுகள் வந்து இன்னும் ஒரு சில பதிவுகள் இருக்குது, உங்களுக்காக நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். இன்னும் விவசாயத்தில் ஏற்படும் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய தொடர்பு கொண்டு உங்களை அடைக்கலாம், உங்களோட சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும். இயற்கை இடுபொருட்கள் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து ஆல்ரெடி வந்துட்டுருக்கு. அந்த இயற்கை இடுபொருள் வந்து செய்முறை வந்து நம்மளோட சேனல் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். இந்த இயற்கை எடுபொருட்கள் உங்களுக்கு தேவை என்றால் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் மூலிமா அனுப்பப்படுகிறது. தேவைப்படும் நபர்கள் வந்து இயற்கை எடுபொருள் மற்றும் விதைகளும் விற்பனை பண்ணிகிட்ருக்கோம், நாட்டு விதைகள் எல்லாமே. தேவைப்படும் நபர்கள் நம்ம தொடர்பு கொண்டு பெற்று செல்லலாம். அதாவது தரமான பொருள் நியாயமான விலையில் தமிழகம் முழுவதும் அனுப்பப்படுகிறது. அனைவருமே இயற்கை விவசாயம் செய்யும் அதை செய்ய வேண்டும், அதான் என்னுடைய முழு நோக்கம். இயற்கை விவசாயத்தில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து எங்களை வந்து வாட்ஸ்அப் மூலமோ அல்லது ஃபோன் மூலமாக அழைத்து எங்களுக்கு தெரிவிக்கலாம், கண்டிப்பாக உங்கள் சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும். இயற்கை விவசாயம் செய்வோம், கண்டிப்பாக நல்லா இருப்போம். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.